குட் மார்னிங் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த கிளாஸ் ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல் ஸோ லெட் ஸ்டார்ட் தி செஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஎன் வீடியில் வரக்கூடிய ரிவிஷனில் நோட் எக்ஸசைஸ் சரிங்களா இது வந்து புக் பேக் எக்ஸசைஸ் கிடையாது நோட் எக்ஸசைஸில் லெசன் ஃபைவ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம லெசன் ஃபோர் வரையும் பார்த்துட்டோம் இல்லையா இப்போ நம்ம லெசன் இருந்து டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் நோட் எக்ஸசைஸ் ஆன டிக்டேஷன் வேர்ட்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா இது என்னதுன்னா இதுக்கு பேர் சன்ஃபிஷ் அப்படின்வாங்க ஓஷியன் சன்ஃபிஷ் அப்படின்வாங்க இது மோஸ்ட்லி ஓஷியன் ஏரியாஸில் தான் இருக்கும் ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுதா கீழே கீழே இருக்க பிக்சரில் பாருங்கள் அந்த ஃபிங்கரில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அது வந்து ஒரு பேபி சன்ஃபிஷ் ஸோ அது எவ் அது பேபியாக இருக்கும் போது எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்திங்களா பட் அது என்ன ஆகுது அது பெருசாக வளர வளர அது அடல்ட் ஆகும்போது ரொம்ப பெருசாகிருது மேலே தான் அடல்ட் ஸோ அடல்ட்னா என்னது பெரிய ஃபிஷ் ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் பேபி ஃபிஷ்ஷு தான் அது வந்து வளர வளர இவ்வளோ பெருசாக ஹெவியாகிடுது ஸோ அதான் இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்களா அது வந்து பேபியாக இருக்கும் போது இவ்வளோ ஸ்மாலாக இருக்கும் போது வளர் வளரும் போது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருது இதை வந்து காமன் நேம் என்ன அப்படின்னா காமனாக ஏதோ மோலா அப்படின்னு கூப்பிடுவாங்க இதோடய வெயிட் வந்து அடல்ட் ஓஷியன் ஃபிஷ்ஷு அந்த சன்ஃபிஷோட வெயிட் வந்து தௌசண்ட் கிலோகிராம்ஸ் வரையும் போகும் அப்படின்றாங்க அவ்வளோ ஹெவியாக இருக்குமா ஸோ வந்து ரொம்ப ஹெவியான ஒரு ஃபிஷ் அப்படின்றாங்க ஸோ இது பட் பேபியாக இருக்கும்போது ரொம்ப ஸ்மாலாக ஃபிங்கரில் நம்ம வச்சுருக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்மாலாக இருக்கும் ஸோ இதுதான் இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிஷ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராது இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஜிகே இன்ஃபர்மேஷன் சரிங்களா ஸோ பயப்படாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து எக்ஸாமுக்கு வராது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நாலேஜ்க்காக கொடுக்குற ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஜிகே இன்ஃபர்மேஷன் தான் இது ஸோ இப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம பார்க்க போகிறது என்னது டிக்டேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாமா லெசன் ஃபைவ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இது என்னது போனி பாக்ஸ் ஸோ போனின்னா என்னது போன்ஸ் ஸோ போனால் ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருந்தா அதுக்கு தான் போனி பாக்ஸ் அப்படின்வாங்க ஸோ அது என்னது நம்ம ஸ்கெல்டல் சிஸ்டம் ஸோ இங்கே பார்க்க முடியுது நம்ம ஸ்கெல்டன் சிஸ்டம்குள்ளே தான் நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா எஸ்பெஷலி அந்த ரிப்கேஜ் ஸோ சென்ட்ரல் பார்ட்டில் இருக்கக்கூடிய ரிப்கேஜ் அப்படின்வாங்க அதுக்குள்ளே தான் ஹார்ட் லங்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ வந்து இதுதான் போனி பாக்ஸ் அப்படின்றது ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் இதில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னது அப்டாமன் ஸோ அப்டாமன் ரீஜியால் ரீஜியனில் தான் இந்த ரிப்கேஜ் இருக்கும் இங்கே நீங்கள் பார்க்க முடியுதா ஸோ பாருங்கள் லங்ஸ் ஹார்ட் ஸ்டொமக் இன்டெஸ்டைன்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்டோமன் ரீஜியனில் ஸோ அந்த அப்டாமன் ரீஜன்லாம் ரிப் கேஜ் இருக்கும் ஸோ இதுதான் அந்த செஸ்ட் அண்ட் ஸ்டொமக் ஏரியா தான் அப்டாமன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது என்னது ஸ்மால் இன்டஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டஸ்டைன் ஸோ வந்து இன்டெஸ்டைன் இந்த பிக்சர் இது எதுக்கு யூஸ் ஆகுது நம்ம டைஜஷனுக்கு அப்புறம் அந்த ஃபுட்டை வந்து வெளியில் அந்த வேஸ்ட்டு அதை வந்து வெளியில் போக வைக்கணும் எக்ஸ்க்ரீட் பண்ண வைக்கணும்னா அதுக்கு தான் இந்த ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் யூஸ் ஆகுது இல்லையா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிட்னிஸ் ஸோ இந்த கிட்னி எதுக்கு யூஸ் ஆகுது லிக்விட் வேஸ்ட்டை வெளியேற்றுறதுக்கு இல்லையா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய லிக்விட் வேஸ்ட் எல்லாத்தையும் பிளட்டில் நிறைய வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த பிளட்டை ப்யூரிஃபை பண்ணி அதில் இருக்க அந்த லிக்விட் வேஸ்ட்டை வந்து வாட்டர் ஃபார்மேட்டில் தான் யூரின் ஃபார்மேட்டில் வெளியேற்றுறதுதான் இந்த கிட்னியோட ஒர்க் கிட்னியோட ஃபங்க்ஷன் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இது பார்க்க பீன் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா இது பீன் ஷேப் அப்படின்னு வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னது ஸோ மேமல்ஸ்னால் என்னது ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுது இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா கேங்கரு ஜிராஃப் கேமல் கவு ஜீப்ரா இது எல்லாமே என்னது இது எல்லாமே மேமல்ஸ் தான் ஸோ டிஃப்ரெண்ட் கைட்ஸ் ஆஃப் மேமல்ஸ் அப்படின்லாம் ஸோ இதில் அது வந்து பார்க்க ஷேப்ஸ் ஹைட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குதா இல்லை எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் வந்து அதுக்கு அந்த பாடி ஸ்ட்ரக்சர் வந்து சில விஷயங்கள் வந்து சேமாக இருக்கும் அப்படின்றாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரேபிட் ரேட் மங்கி கேங்கரோ ஸோ இதுக்கெலாம் பாடி ஸ்ட்ரக்சர் அந்த பேசிக் பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமா இது எல்லாத்தோட பாடிலேயும் ஸ்மால் ஸ்மால் ஹேர் இருக்கும் இது வந்து அந்த அந்த பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமா ஒரு ஹெட் இருக்கும் சென்டரில் அந்த பாடி பார்ட் ஒரு ட்ரங்க் இருக்கும் பின்னாடி ஒரு டெயில் இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே ஷார்ப் டீத் இருக்கும் இது எல்லாத்துக்குமே காது இயர் இருக்கும் டெய்ல் வந்து லாங்காக இருக்கும் ஸோ வந்து இதுதான் வந்து அந்த சேம் சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது சேம் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மேமல்ஸ்க்கு இருக்குது அப்படின்றாங்க அதனால தான் இது எல்லாமே வந்து மேமல்ஸ் வகையில் வருது அப்படின்றாங்க ஸோ இது அந்த பட் சைஸஸ்லாம் எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா அந்த ஷேப்ஸ்லாம் கொஞ்சம் மாறும் கலர் மாறும் ஒரே கலரில் இருக்குமா இல்லை கண்டிப்பாக கலர் வந்து அது மாறும் இல்லையா ஸோ வந்து மங்கியோட கலர்லேயே வந்து ராபிட் இருக்குமா இல்லை மங்கி வந்து ப்ரவுன் ஆஷ் இல்லை பிளாக் அப்படி இருக்கும் பட் ராபிட் வந்து ஒயிட் லைட் ப்ரௌன் இது மாதிரியான கலர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஸோ கலர்ஸ் எல்லாம் மாறுது ஸோ அதே மாதிரி கேங்க்ரோ எப்படி இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும் அது ஹைட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் மாறுது பட் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் சேமாக இருக்கும் அதை வச்சு தான் இதை மேமல்ஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்னது கிராலிங் இங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்க ஒரு பேபி க்ரால் ஆகுது இல்லையா க்ரால்னால் என்னது தவந்து போகிறது ஸோ வந்து காலை வந்து யூஸ் பண்ணி நடக்காமல் இது இங்கே நீங்கள் பார்க்க மாதிரி பேபிஸ் ஸ்க்ரால் பண்ணுறாங்க இல்லையா அது மாதிரி கிரால் பண்ணி போகிறது தவந்து போகிறது தான் என்னென்னு சொல்கிறாங்க க்ரால் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்னது ஸ்டொமக் ஸோ இங்கே நீங்கள் என்ன பார்க்குறீங்க ஸ்டொமக் பார்க்குறீங்க மேலே இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த ஒரு ஃபுட் ஐட்டம் உள்ளே வருது அந்த ஸ்டொமக் மூலியமாக தான் அதுக்கப்புறம் இன்டெஸ்டைன்ஸுக்கு அது வருது இல்லையா இன்டஸ்டைன்க்கு வந்து அது வந்து அந்த ஃபுல்லாக அந்த எக்ஸ்க்ரீட் வந்து வெளியில் போகுது ஸோ நீங்கள் மேலே பார்க்கறது தான் ஸ்டொமக் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்னது ஏர்த் வார்ம் ஸோ இந்த ஏர்த் வாமுக்கு கால் இருக்குமா இல்லை ஏர்த் வார்முக்கும் ஸ்னேக்குக்கும் கால் இருக்காது ஸோ இது என்ன பண்ணும் இது மாதிரி க்ரால் பண்ணி தான் போகும் ஏன்னா இதுக்கு கால் இல்லை இல்லையா ஸோ இது என்ன பண்ணும் க்ரால் பண்ணி தான் போகும் ஸோ அதான் இதோட ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து கால்கள் இருக்காது இது வந்து க்ரால் பண்ணி தான் போகும் ஸோ வந்து இந்த ரெப்டைலே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விதமான அனிமல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா டாட்டாயில்ஸ் ஆல்சோ இஸ் அ ரெப்டைல் ஸ்னேக்கு ரெப்டைல் பட் டாட்டாயில்ஸ் பார்க்க ஷேப் வேறு மாதிரி இருக்கு ஸ்னேக் வேறு மாதிரி இருக்குது இல்லையா கலரும் ரெண்டு வேறு வேறு மாதிரி இருக்குது ஃபிஷ்ஷஸும் அப்படி தான் அதோட ஷேப் சைஸ்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும் இல்லையா பட் எல்லாமே ஃபிஷ் தான் பட் அது பார்க்க எல்லாமே டிஃபர் ஆகுது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நெக்ஸ்ட் இது என்னது இது வந்து மில்லிபேட் அப்படின்வாங்க ஸோ வந்து இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதுக்கு நிறையா லெக்ஸ் இருக்குது இல்லையா இந்த பிக்சரை நீங்கள் பார்க்கும் போதே தெரியுது அதுக்கு வந்து நிறையா லெக்ஸ் இருக்குது ஸோ இது மாதிரி நிறையா லெக்ஸ் உள்ள இந்த கிரியேச்சரை வந்து மில்லிபேட் அப்படின்வாங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு கிரியேச்சர் இருக்குது அது என்னது இப்போ நம்ம பார்க்கலாமா இது என்னது சென்டிபேட் ஸோ சென்டிபெட் சொல்லுவாங்க நம்ம தமிழில் பூரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுதான் சென்டிபெட் அப்படின்வாங்க ஸோ இதுக்கும் நிறையா லெக்ஸ் இருக்குது இல்லையா ஸோ வந்து நிறையா லெக்ஸை யூஸ் பண்ணி தான் அது ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து விங்ஸ் ஸோ பேர்ட்ஸ்க்கு வந்து எத்தனை லெக் இருக்கும் ரெண்டு லெக் தான் இருக்கும் இல்லையா தே ஹாவ் ஒன்லி டூ லெக்ஸ் ஸோ அந்த டூ லெக்ஸை யூஸ் பண்ணி தான் அது என்ன பண்ணும் அதோட ஃபுட்டெல்லாம் ஹோல்ட் பண்ணும் அஸ் வெல் அஸ் வாக் பண்ணும் ஸோ அதுக்கு ஜஸ்ட் டூ லெக்ஸாக இருக்குது பட் அதுக்கு ஹேண்ட்ஸ் இல்லை ஸோ அந்த ஹேண்ட்ஸுக்கு பதிலாக அது என்ன பண்ணும் அதோட விங்ஸை வந்து அது பயன்படுத்திக்கும் இல்லையா ஸோ அந்த விங்ஸை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணும் பறக்கும் விடணுவோம் தமிழில் அந்த ரெக்கையை யூஸ் பண்ணி என்ன பண்ணும் அது ஃப்ளை பண்ணும் ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுது அந்த விங் என்ன அப்படின்றது தனியாக ஒரு பிக்சரில் தெரியுதா ஃபஸ்ட்டில் அதான் விங்ஸ் ஸோ செகண்டில் அந்த பேர்டோட அட்டாச் ஆகிருக்க விங்ஸ் நீங்கள் பார்க்க முடியுது அதை யூஸ் பண்ணி அது ஃப்ளை பண்ணுது ஏன்னா அதுக்கு ஹேண்ட்ஸ் இல்லாதனால அதோட பாடியில் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கு விங்குன்னு அதை யூஸ் பண்ணி அது ஃப்ளை பண்ணும் அதுக்கு ரெண்டு லெக் தான் இருக்கும் ஸோ இது மாதிரியான ரெண்டு லெக் உள்ளதை என்னென்னு சொல்லுவாங்க பை பெட் அப்படின்வாங்க ஸோ நாலு லெக்ஸ் உள்ளதை குவாட்ரு பெட் அப்படின்வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னது ஃபோர் லிம் ஸோ இந்த ஃபோர் லிம்னால் என்ன அப்படின்னா இந்த டாக்ஸ்க்கு வந்து ஹேண்ட் இருக்குமா நம்ம ஹியூமன் பீயிங்க்கு ஹேண்ட் இருக்கும் பட் டாக்ஸுக்கு ஹேண்ட் இருக்குமா இல்லை இல்லையா அதுக்கு ஹேண்ட்ஸ் இருக்காது ஸோ பார்க்கும் போது அதுக்கு நாலு கால்கள் இருக்கமாக தான் இருக்கும் பட் ஃப்ரண்ட்டில் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது ரெண்டும் வந்து அதுக்கு ஆர்ம்ஸ்க்கு பதிலாக ஹேண்ட் இல்லாதனால அதுக்கு பதிலாக தான் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டும் ஸோ அது பேர் தான் வந்து ஃபோர் லிம்ஸ் அப்படின்றாங்க ஸோ அந்த ஹேண்ட்ஸுக்கு பதிலாக இருக்கக்கூடியது தான் ஃபோர் லிம்ஸ் ஸோ இது மாதிரி அனிமல்ஸ் ஃபோர் லெக்ட் அனிமல்ஸ்க்கு இது இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இந்த ஸ்பிண்டில் ஷேப்ட் ஸோ அது ஸ்பிண்டில் நீங்கள் பார்க்க முடியாதா ஃபஸ்ட்டு பிக்சர்ல தான் ஸ்பிண்டில் அது என்னது அப்படின்னா நிறையா வந்து இந்த ஸ்டிச்சிங் மிஷின்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருப்பாங்க எதுக்கு அப்படின்னா அந்த த்ரெட்டை வந்து அதில் ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களால் பார்க்க முடியாத கீழே அந்த ரெட் கலர் த்ரெட்டை ரோல் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதில் இருந்து அந்த நூலை எடுத்து அந்த மிஷினில் அட்டாச் பண்ணி அவங்க வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க நிறைய இந்த நார்மல் ஸ்விங் மிஷின்லேயே தையல் மிஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே அது இருக்கும் அந்த வந்து நீடல் மாதிரி மேலே இருக்கும் அதுதான் ஸ்பிண்டில் அப்படின்வாங்க அது மேலே அந்த நூலை வந்து சுற்றி வச்சுருப்பாங்க ஸோ அந்த பெடலிங் பண்ண பண்ண அந்த நூல் வந்து அப்படியே அந்த அந்த நீடில் வழியாக வந்து ஸ்டிச் ஆகிடும் ஸோ அந்த நூலை சுற்றி த்ரெட்டை வந்து ரோல் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் தான் இந்த ஸ்பிண்டில் ஸோ அந்த ஸ்பிண்டில் ஷேப்பில் தான் என்ன இருக்கான் ஃபிஷ் ஸோ நம்ம வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ்ஷு பார்க்குறோம் இல்லையா அதோட ஷேப் பாடி ஷேப் எப்படி இருக்கான் ஸ்பிண்டில் ஷேப் அப்படின்றாங்க பார்க்க அந்த ஸ்பிண்டில் மாதிரி இருக்குது உங்களால் இப்போ அந்த சிம்லர் சிம்லாரிட்டிஸ் பார்க்க முடியுதா ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா பார்க்க ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் ஃபிஷ்ஷோட பாடி வந்து ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னது ஹிண்ட் லிம்ஸ் ஸோ ஹிண்ட் லிம்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்த அனிமல்ஸ்க்கு ஸோ நம்ம வந்து கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இல்லையா அப்டவுன் கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக வரும் பட் இந்த அனிமல்ஸ்க்கு எப்படி இருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து என்ன இருக்கும் ஃபோர் லிம்ஸ் இருக்கும் பேக் சைடில் ஹின் லிம்ஸ் இருக்கும் ஸோ லெக்ஸுக்கு பதிலாக இருக்கக்கூடியதான் ஹின் லிம்ஸ் ஸோ அதுக்கு ஃபோர் லிம்ஸும் லிம்ஸ் இருக்கும் அதை யூஸ் பண்ணி தான் அது என்ன பண்ணும் வாக் பண்ணுறது ரன் பண்ணுறது எல்லாமே பண்ணும் ஸோ பின்னாடி இருக்கக்கூடியது ஹின் லிம்ஸ் ஃப்ரெண்ட்டில் இருக்கக்கூடியது ஃபோர் லிம்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸ்கேல்ஸ் ஸோ ஸ்கேல்ஸ்னால் என்னது இந்த ஃபிஷ்ஷோட பாடியில் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் பார்க்க முடியாது அந்த ஆரஞ்சிஷ் கலரில் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா அதுதான் ஸ்கேல்ஸ் அப்படின்னு ஸோ இது வேறு ஒரு ஒரு அனிமல்லேயே இருக்கும் என்னது ஸ்னேக்ஸ்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஸ்னேக்ஸில் வந்து தலைகீழே போட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழ் சைடில் லோவர் சர்ஃபேஸில் மாதிரி ஸ்கேல்ஸ் இருக்கும் ஸோ இது மாதிரி வளைய வளைவாக ஸ்கேல்ஸ் இருக்கும் மேலே மேலே இருக்கும் ஸ்கேல்ஸ் இருக்கும் ஸோ வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அந்த ஃபிஷ் மேலே இருக்க இந்த ஸ்ட்ரக்சர் தான் என்னென்னு சொல்கிறாங்க ஸ்கேல்ஸ் அப்படின்றாங்க நீங்கள் ஸ்கேல்ஸ்னால் நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கேல்ஸ் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கக்கூடாது நம்ம யூஸ் பண்ணுற வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணுறக்கா யூஸ் பண்ணுற ஸ்கேல்ஸ் பட் நம்ம இதில் பார்க்குற ஸ்கேல்ஸ் என்னது இந்த ஃபிஷ்ஷு மேலே இருக்க அந்த ஒரு லேயர் அதுதான் வந்து ஸ்கேல்ஸ் அப்படின்னாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம லெசன் சிக்ஸ் செவன் எயிட் அதை கம்போம் ஸோ சிக்ஸ்த் லெசன் செவன்த் லெசன் எயித் லெசன் இதெல்லாம் கம்பைன் பண்ணி நோட் எக்ஸசைஸ் நம்ம டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஹூப் டு பீக் ஸோ இந்த பேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து சில பேர்ட்ஸ்க்கு வந்து அது என்னது ஃப்ளஷ் ஈட்டிங் பேர்ட்ஸ் ஃப்ளஷ் சாப்பிட்ற பேர்ட்ஸ்க்கு வந்து பீக் எப்படி இருக்குமா ஹூக் மாதிரி அப்படியே வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஈகிளோட பீக் ஸோ அது ஃப்ளஷ் தான் சாப்பிடும் அதனால் அதோட அதோட பீக் வந்து அப்படியே வளைஞ்சு ஹூக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அது ஃப்ளஷ் சாப்பிடுது ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது சில பேர்ட்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சாப்பிடும் ஸோ அதுக்கும் வந்து ஹூக் டு பீக் இருக்கும் எக்ஸாம்பிள் பேரட் அதுக்கும் இப்படி தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் பைபெட்ஸ் ஸோ பைபெட்ஸ்னால் என்னது டூ லெக்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஒரு லிவிங் திங்கை தான் பைபெட்ஸ் அப்படின்வாங்க பேர்ட்ஸுக்கும் டூ லெக்ஸ் தான் இருக்கும் அஸ் அஸ் ஹியூமன் பீங்ஸுக்கும் டூ லெக்ஸ் தான் இருக்கும் ஸோ நம்மளும் பைபெட்ஸ் தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் என்னது பெல்விக் ஃபின்ஸ் ஸோ எங்கள் பெல்விக் ஃபின்ஸ் எங்கே தெரியுது பின்னாடி பாருங்கள் அதோடய டெயில் சைடில் தெரியுதா ஸோ அதை தான் பெல்விக் ஃபின்ஸ் அப்படின்றாங்க ஸோ இந்த பெல்விக் ஃபின்ஸ் மேலே இருக்கக்கூடிய டார்சல் ஃபின்ஸ் தெரியுதா இது ரெண்டு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷு வந்து வாட்டரில் பேலன்ஸ் பண்ணதில் தண்ணேன் அது வந்து எப்படி அதில் ஃப்ளோட் ஆகுது தண்ணியில் சம்டைம்ஸ் மேலே ஃப்ளோட் ஆகுது சம்டைம்ஸ் உள்ளே சிங்க் ஆகி உள்ளே ஸ்விம் பண்ணுது இல்லையா ஸோ அந்த வாட்டரில் இதை தன்னை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ரெண்டு ஃபின்ஸ் பெல்விக் அண்ட் டார்சல் ஃபின்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ப்ரொட்டக்ஷன் ஸோ ப்ரொட்டெக்ஷனாக என்னது பாதுகாப்பு அப்படின்றோம் இல்லையா ஸோ வந்து அதுதான் ப்ரொடெக்ஷன் இங்கே நீங்கள் பார்க்க முடியுது இங்கே என்ன பண்ணுறாங்க ஒருத்தவங்க வந்து ஒரு ஷீல்டு யூஸ் பண்ணுறாங்க அது மேலே வந்து ஏதாவது த்ரோ பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளை என்ன பண்ணும் ப்ரொடெக்ட் பண்ணும் அந்த ஒரு திங் அந்த ஒரு திங் மேலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் இல்லையா ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறது ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு ஸோ வந்து நிறைய அனிமல்ஸ்க்கு வந்து அது அதோடய ஸ்கின்னோ இல்லை அது அதுக்கிட்ட இருக்க சில ஃபீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணும் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக அது மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ வந்து பேர்ட்ஸோட ஸ்கின்னும் அந்த விங் வந்து இருக்குது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறக்கு அது எதாவது ஏதாவது ஒரு ஹண்டர் வந்து அதை அட்டாக் பண்ணாங்கன்னா அதை விங்ஸை யூஸ் பண்ணி ஃப்ளை பண்ணிடும் ஸோ அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ அதே மாதிரி இந்த ஃபிஷ் அண்டு ஸ்னேக்கில் வந்து மேலே அந்த ஸ்கேல்ஸ் இருக்கிறது இருக்குது அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்குது நிறைய அனிமல்ஸ் மேலே ஹேர் ஸ்மால் ஸ்மால் ஹேர்ஸ் இருக்கும் வின்டர் சீசனில் கோல்டு ஏரியாஸில் வர அனிமல் வளர்கிற அனிமல்ஸ்க்கு வந்து நிறைய ஹேரியாக இருக்கும் அது ஏன் ஏன்னா அந்த ஹேர் வந்து அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அந்த கோல்டு கிளைமேட்டில் இருந்து அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லையா ஸோ ஒரு பாதுகாப்புக்கு தான் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அடாப்ஷன் இருக்குது அது பாடியில் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஷெல்டர் ஷெல்டர்னால் என்னது ஒரு ஹோம் இங்கே நீங்கள் பார்க்க முடியுதா ஒரு வீடு இருக்குது ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்க்கு ஷெல்டர் வந்து இது மாதிரியான வீடு நம்ம மேன் மேடான க்ரியேட் பண்ண வீடு தான் இந்த இங்கே நீங்கள் பார்க்குறது இது ஹியூமன் பீயோட ஷெல்டர் பட் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஷெல்டர் இருக்கும் இல்லையா எல்லாமே ஒரே இடத்துலையா வாழுது இல்லை இல்லை ஸோ வந்து ஒவ்வொரு அனிமலுக்கும் வேறு வேறு இடத்துல அதுக்கு வந்து ஷெல்டர் இருக்கும் ஸோ வந்து எல்லா அனிமலும் ஒரே இடத்துல ஒன்றா இருக்காது அது ஒவ்வொரு இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதில் சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லயன்ஸுங்க இருக்கும் லயன் வந்து மோஸ்ட்லி கேவில் தான் வாழுன்னு ஸோ வந்து எலிஃபெண்ட் மங்கீஸ் இதெல்லாம் இருக்கும் எங் எலிஃபெண்ட் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கும் மங்கி வந்து ட்ரீஸ் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பேர்ட்ஸ் எங்கே இருக்கும் ட்ரீஸ் மேலே நெஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் வாழும் இல்லையா ஸோ அதோட பேர்டோட வீடு என்னது நெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரேபிட் எங்கே இருக்கும் ரேபிட் வந்து பரோஸ் அப்படின்னு அதில் வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்னேக் வந்து ஹோல்ஸில் வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்ட்டும் ஹனிபியும் அது வந்து தனியாக வந்து அது பில்ட் பண்ணிக்கும் ஆண்ட் வந்து ஹேண்ட் ஹில்ஸில் இருக்கும் பி வந்து பி ஹைவ்ஸில் இருக்கும் ஸோ பார்த்தீங்களா எல்லாம் மாறுது இல்லையா ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் அனிமலுக்கும் அதோடய ஷெல்டர் வந்து மாறுது ஒரே மாதிரி இடத்துல இருக்காது வேறு வேறு மாதிரியான இடத்துல தான் இருக்கும் பட் இங்கே நீங்கள் நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறது ஹியூமன் பீயிங்கோட ஷெல்டர் தான் நம்ம பார்க்குறோம் வீடு ஸோ அது தங்கக்கூடிய ஒரு இடம் அது சேஃபாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் என்னென்னு சொல்கிறாங்க ஷெல்டர் அப்படின்றாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா இதுதான் ஆண்டோட ஷெல்டர் ஸோ ஆண்ட் எங்கே இருக்கும் இது மாதிரியான ஆண்ட் ஹில்ல இருக்கும் அது என்ன பண்ணும் அந்த சாண்ட் அதை யூஸ் பண்ணி சாண்டில் சாயலை யூஸ் பண்ணி அதுவே வந்து பில்ட் பண்ணிக்கும் ஆண்ட்டுக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னது அது எப்போவுமே யூனிட்டியாக இருக்கும் இல்லையா எப்போவுமே ஒற்றுமையாக ஒன்றாவே இருக்கும் இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியுது நிறையா ஆண்ட் ஒன்றா இருக்குது பார்த்திங்களா ஸோ அது யூனிட்டியாக செயல்படும் எல்லாம் சேர்ந்து அந்த ஆண்ட் ஹில்லை அது மேக் பண்ணும் ஸோ இது மாதிரியான ஆண்ட் ஹில் வந்து ஸ்மாலாக இருக்கிறதுல ஆண்ட்டு இருக்கும் பட் பெருசாக அது பில்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அதில் யார் இருப்பா ஸ்னேக் இருக்கும் இல்லையா ஸோ இந்த ஸ்னேக் இருக்குது அந்த பாம்பு புத்து அப்படின்றாங்களே அது வந்து யாரால் பில்ட் பண்ணப்பட்டது ஆண்டால் பில்ட் பண்ணப்பட்டது தான் பட் அதில் ஸ்னேக் போயிருக்கும் சரிங்களா ஸ்னேக் வந்து ஓனாக அது ஹவுஸ் க்ரியேட் பண்ணாது அது வந்து இது மாதிரி ஆண்ட் ஹில்லில் இருக்கும் இல்லைனா வந்து சில வீடுகளில் சைடில் அந்த கொஞ்சம் ஆகிருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி ஏரியாஸ்லாம் போயிருக்கும் ஸோ வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இங்கே நீங்கள் பார்க்க முடியுதா க்ரெவிசஸ் ஸோ இது மாதிரி கிராக்ஸ் நம்ம வீட்டில் ஏதாவது வந்து சைடு அந்த வீடு சைடில் இல்லை காம்பவுண்ட்ஸ் எவரில் இல்லை வீட்டில் எங்கேயாவது இது மாதிரி கிராக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே போய் ஸ்னேக் இருக்கும் இல்லை நம்ம வீட்டில் மேலே ஸ்லாப் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா டெரஸ் கிட்டாங்கலாம் ஸ்லாப் எல்லாம் இருக்கும் அது மாதிரியான ஸ்லாப்ஸ்லையும் ஸ்னேக் போயிருக்கும் ஸோ வந்து கிராக்ஸ் இந்த இருக்கிறதான் வந்து வெடி போய் விடணுவோம் தமிழில் அதுதான் வந்து க்ரெவிசஸ் அப்படின்றாங்க இதில் தான் ஸ்னேக்ஸ் இருக்கும் ஆண்ட் ஹில்ஸ் அஸ் வெல் அஸ் இது மாதிரி க்ரெவிசஸில் ஸ்நேக் வந்து இருக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் மசில்ஸ் ஸோ மசில்ஸ்லாம் என்னது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளெஷில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் ஹே முக்கியமானது என்னது ஹேண்ட் அண்ட் லெக் மசில்ஸ் அப்படின்வாங்க ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுது ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ரன் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்க ரன் பண்ணும்போது மோஸ்ட்லி அவங்க யூஸ் பண்ணுறது என்னது ஹேண்ட் அண்ட் லெக் மசில்ஸ் ஸோ மோஸ்ட்லி நம்ம ஒர்க் பண்ணும்போது எந்த மசில்ஸை யூஸ் பண்ணுவோம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஹேண்ட் அண்ட் லெக் மசில்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் பெக்டோரல் ஃபின்ஸ் ஸோ அந்த ஃபிஷ்ஷில் ஃப்ரண்ட்டில் கீழே பாருங்கள் பெக்டோரல் ஃபின்ஸ் அப்படின்னு போட்டிருக்கா ஸோ இது இதுக்கு யூஸ் ஆகுது இந்த பெக்டோரல் ஃபின் வந்து இந்த ஃபிஷ் வந்து ஃபார்வர்டாக மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டை பார்த்து முன்னோக்கி போகிறது அப்படின்ற மாதிரி முன் முன்னோக்கி ஸ்விம் பண்ணுறக்கு அதை வந்து அதுக்காக யூஸ் ஆகுது ஃபார்வர்டாக மூவ் ஆகி போகிறதுக்காக ஸ்விம் தான் இந்த பெக்டோரல் ஃபின்ஸ் யூஸ் ஆகுது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ப்ரொபோசிஸ் ஸோ ப்ரொபோசிஸ்னால் என்னது அப்படின்னா இது மாதிரியான சில ஃப்ளைஸ் வகைகள் ஸோ வந்து இன்செக்ட்லேயே வந்து ஃப்ளை பண்ணக்கூடிய வகை இருக்கும் பார்த்திங்களா ஸோ அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதோட அதுக்கு வந்து டீத் இருக்காது பட் அதுக்கு இது மாதிரி கீழே பார்த்தீங்களா அந்த பட்டர்ஃப்ளைக்கு கீழே வந்து ஒரு லாங்காக வளைவாக ஒன்று இருக்குது ஸோ அதுதான் ப்ரோபோசிஸ் அப்படின்வாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அதை என்ன பண்ணும் அந்த ஹனியெல்லாம் சக் பண்ணும் ஸோ இது மோஸ்ட்லி என்ன பண்ணும் லிக்விட் ஐட்டம் தான் எடுத்துக்கும் இல்லையா இது வந்து நல்லா சால்ட் ஐட்டம் வந்து சூவ் பண்ணி சாப்பிட முடியாது ஏன்னா இதுக்கு டீத் இல்லை ஸோ இது என்ன பண்ணும் லிக்விட் ஐட்டம் எடுத்துக்கும் எது மூலியமாக இந்த ப்ரொபோசிஸ் மூலியமாக அந்த லாங்காக டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் தெரியுது பார்த்தீங்களா அது மூலயமா அது என்ன பண்ணும் லிக்விட் ஐட்டம் எடுத்து தான் சாப்பிடும் ஸோ அது இந்த ப்ரொபோசிஸ் எதுக்கு யூஸ் ஆகுது இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு அந்த லிக்விட் ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த ப்ரோபோசிஸ் யூஸ் ஆகுது இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ப்ரீ மோலார் ஸோ நீங்கள் கீழே பார்க்க முடியுது தேர்டாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ப்ரீ மோலார் அப்படின்வாங்க ஸோ ப்ரீ மோலார் அண்ட் மோலார் எதுக்கு யூஸ் ஆகுது கிரைண்டிங் பர்பஸ்க்கு ஸோ ஃபுட்டை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு தான் இந்த ப்ரீ மோலார்ஸ் அண்ட் மோலார் யூஸ் ஆகுது ஸோ இது வந்து பிக் டீத் இல்லையா உள்ளே இருக்கும் நம்ம ஹியூமன் பீங்கு வந்து உள் சைடில் இருக்கும் பிக்காக இருக்கும் இது ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும் போதே தெரியுது மேலே இருக்க ரெண்டு பிக்சர் இன்சிசார் அண்ட் கேன் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது பட் ப்ரீ மோலார் அண்ட் மோலார் அப்படி இருக்குது கொஞ்சம் பார்க்க திக்காக கொஞ்சம் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது திக்காக இருக்குது குண்டாக இருக்குது ஏன் அப்படின்னா அது வந்து சூப் அந்த வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஃபுட்டை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸ்விம் ஃபார்வர்டு தான் நம்ம பார்த்தோம் அந்த பெக்டோரல் ஃபின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அது எதுக்கு யூஸ் ஆகுது இந்த ஃபிஷ்ஷு வந்து ஃபார்வ்டாக ஃப்ரண்ட்டில் பார்த்து அதை ஸ்விம் பண்ணுறக்காக தான் அந்த பெக்டோரல் ஃபின்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த ஃபிஷ்ஷுங்க நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குற ஃபிஷ் என்ன பண்ணுது அது ஃப்ரண்ட்டாக பார்த்து மூவ் ஆகுது இல்லையா ஸோ நீங்கள் பார்க்க முடியுதா அது வந்து ஸ்விம் பண்ணுறது எந்த டேரெக்ஷனில் ஃப்ரண்ட் டைரக்ஷனில் அது மூவ் ஆகுது இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் சோல்ஜர் ஆண்ட் ஸோ நம்ம இந்த ஆண்ட் ஹில் மேக் பண்ணுறத பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த ஆண்ட் ஆண்ட் ஹில் மேக் பண்ணும்போது அதில் வந்து சோல்ஜர் ஆண்ட் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் ஹேண்ட்ஸ் இருப்பாங்க அதான் என்ன பண்ணும் இந்த அந்த ஆண்ட் ஹில்ல மேக் பண்ணும் ஸோ வந்து அந்த ஆண்ட் ஹில்லை மேக் பண்ணுறதுக்கு இந்த சோல்ஜர் ஹேண்ட்ஸ் தான் என்ன பண்ணும் அது வந்து மேக் பண்ணும் ஸோ ஒர்க் பண்ணுறதெல்லாம் இந்த சோல்டர் சோல்ஜர் ஹேண்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் சாண்டி கிரவுண்ட் ஸோ உங்களுக்கு என்ன தெரியுது ஒரு ஃபுல்லாக மணலாக இல்லையா சாண்டுனா என்னது மணல் இங்கே நீங்கள் பிக்சரில் பார்க்குறது என்னது ஒரு டெசர்ட் ஏரியா பாலைவனம் அப்படின்னு இல்லையா ஸோ அந்த டெசர்ட் ஏரியாவில் அந்த கிரவுண்டு வந்து சாண்டியாக இருக்குது அது காற்றுல என்ன ஆகுது அந்த சாண்ட் வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ளை ஆகுது அந்த விண்டோட மிக்ஸ் ஆகி அது ஃப்ளை ஆகுதுன்னு பார்க்க முடியுதா ஸோ வந்து இதுதான் என்னது சாண்டி கிரவுண்ட் அப்படின்வாங்க சில டைப் ஆஃப் அனிமல்ஸ் வந்து இது மாதிரியான சாண்டி கிரவுண்டில் தான் இருக்கும் கேமல் பார்த்துருக்கீங்களா ஸோ வந்து கேமல் வந்து இது மாதிரியான சாண்டி கிரவுண்டில் இருக்கும் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பரோஸ் ஸோ பரோஸ்னால் என்னது ஒரு ஹோல் டைப் ஆஃப் ஏரியா ஸோ இந்த இங்கே நீங்கள் பார்க்கறது என்னது ரேபிட் ஸோ ரேபிட் என்ன பண்ணும் இது மாதிரி மண்ணுக்குள்ளே சாயிலுக்குள்ளே வந்து இது மாதிரி ஹோல் பண்ணி வச்சிடும் டிக் பண்ணி வச்சுரும் அதுக்குள்ளே தான் அது போய் இருக்கும் ஸோ இந்த ரேபிட்டோட ஷெல்டர் தான் என்னது பரோஸ் அப்படின் வாங்க இந்த பிக்சரை நீங்கள் பார்க்க முடியுது ஒரு ராபிட் வந்து என்ன பண்ணுது அந்த சாயிலில் வந்து டிக் பண்ணி எடுக்குது இல்லையா ஏன்னா அதுதான் அதோட ஷெல்டர் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஹெர்பி ஓர்ஸ் ஸோ ஹெர்பி ஓர்ஸ்னால் என்னது பிளான்ஸை சாப்பிடக்கூடிய அனிமலை தான் ஹெர்பி ஓர்ஸ் அப்படின்வாங்க ஒன்லி பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும் பிளான்ட் கிராஸஸ் ஃப்ளார்ஸ் இதெல்லாம் சாப்பிடும் ஸோ அது மாதிரியான அனிமல்ஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்க ஹெர்பி ஓர்ஸ் அப்படின்வாங்க இங்கே நம்ம பார்க்க முடியுது ஒரு கவ் பார்க்குறோம் இல்லையா அது என்ன பண்ணுது கிராஸை ஹீட் பண்ணுது ஸோ இந்த கவுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது என்னது இந்த கவு என்ன பண்ணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதோடய ஃபுட்டை சாப்பிட்ரும் ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப பயம் அது வந்து ஏதாவது ஒரு ஹண்டர் அனிமல் வந்து அதை ஹண்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பயம் ஏன்னா இது வந்து என்ன பண்ணும் ஒன்லி பிளான்ஸ் தான் சாப்பிடும் பட் நிறையா ஃப்ளெஷ் ஹீட்டிங் அனிமல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த அனிமல்ஸ் இது வந்து ஹண்ட் பண்ணிடும்ன்ற பயத்தில் அது என்ன பண்ணும் அது கிரேஸ் பண்ணும்போது அந்த சாப்பிட ஃபுல்லாக சாப்பிடும்போது அது ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு அதை வந்து ஸ்வாலோ பண்ணிடும் பட் ஒரு சேஃபான ஏரியாவில் போய் அது வந்து அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணும் அந்த சாப்பிட்ட அந்த ஹாஃப் சூ பண்ண அந்த ஃபுட்டை திருப்பி அதை மவுத்துக்கு எடுத்து வந்து இது மாதிரி வந்து சூ பண்ணிகிட்டே இருக்கும் சூ த கட் சூயிங் த கட் அப்படின்னு வாங்க ஸோ இப்படி அசை போட்டுக்கிட்டே இருக்கும் தமிழ்ல அசை போடுறதுன்னு அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து அசை போடுறது அப்படின்னு வாங்க சூயிங் த கட் அப்படின்னு வாங்க ஸோ இந்த ஓரஸ் அனிமல்ஸில் இது மோஸ்ட்லி இது நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் இன்சிசார்ஸ் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற டீ தனது அதுதான் இன்சிசார்ஸ் ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது கட்டிங் பர்பஸ் ஃபுட்டை கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இந்த இன்சிசார்ஸ் அதுக்கு இருக்குது பாருங்க கேனாயின் அப்படின்னு தின்னாக இருக்குது ஸோ இந்த கேனாயின் எதுக்கு யூஸ் ஆகுது டியரிங் ஃபுட் ஃபுட்டை வந்து டியர் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம சப்பாத்தி தோசையெல்லாம் சாப்பிட்றோம்ல அதை நம்ம என்ன பண்ணணும் நம்ம பல்லால டியர் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதுக்கு தான் அந்த கேனைன் யூஸ் ஆகுது நார்மலாக நம்ம ஃபுட்டை வந்து கட் பண்ணணும் ஸோ வந்து அது பெரிய பீஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணணும் இல்லையா அதுக்கு தான் அந்த கேனை இன்சிசர்ஸ் யூஸ் ஆகுது ஸோ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம அந்த சைடில் வச்சு அந்த ப்ரீ மோலாஸ் அண்ட் மோலாஸ் அந்த டீத்தை வச்சு என்ன பண்ணுவோம் அந்த ஃபுட்டை கிரைண்ட் பண்ணுவோம் கிரைண்ட் பண்ணி தான் நம்ம ஸ்வாலோ பண்ணுவோம் இல்லையா அப்போ தான் வந்து டைஜஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும்ன்றதுக்காக ஸோ எப்போவுமே நம்ம ஃபுட்டை என்ன பண்ணணும் நல்லா சூ பண்ணி தான் நம்ம ஸ்வாலோ பண்ணணும் அப்போ தான் டைஜஷன் ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் லோகோ மோஷன் ஸோ லோகோ மோஷனானது ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸுக்கு மூவ் இங்கே நீங்கள் பார்க்க முடியுது ஒரு டியர் என்ன பண்ணுது ஒரு மான் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ அது என்ன பண்ணுது ஒன் பிளேஸ்லேருந்து இருந்து இன்னொரு மூவ் ஆகுது இல்லையா ஸோ வந்து எய்தர் பை வாக் ஆர் ரன்னிங் ஸோ வந்து நம்ம நடந்தும் போகலாம் இல்லை நம்ம ரன் பண்ணியும் போகலாம் ஸோ ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு என்னது லோகோ மோஷன் அப்படின்றாங்க ஸோ இந்த வுட் பேக்கருக்கு அந்த பீக் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக நைஃப் மாதிரி இருக்கும் ரொம்ப பாயிண்டடாக இருக்கும் ஏன் அப்படின்னா அது இங்கே என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் அது அதோட தன்னோட அந்த பீக்கால் என்ன பண்ணுது அந்த லாங் பாயிண்டட் பீக்கால் என்ன பண்ணுது ட்ரீல போய் டேப் பண்ணிக்கிட்டே இருக்குது இல்லையா ஸ்ட்ரைக் பண்ணுது அது டேப் பண்ண பண்ண என்ன ஆகுது அந்த வுட்டில் வந்து ஹோல் ஆகுது அந்த வுட்டுக்குள்ளே எங்கேயாவது வார்ம் இருந்துச்சு அப்படின்னா அது டங் அதை வந்து அந்த ஹோல் பண்ணி அந்த பீக்கை உள்ளே இன்சல் பண்ணி இன்சல்ட் பண்ணிவிட்டு டங்கை யூஸ் பண்ணி அந்த வார்ம் அப்படியே அதை டங்கில் ஸ்டிக் பண்ணி வெளியில் எடுத்து அதை வந்து ஃபுட்டை ஹீட் பண்ணுவான் ஸோ இதோட ஃபுட்டு என்னன்னா வார்ம் எடுக்கும் அது எங்கேருந்து ட்ரீயோட ட்ரங்க்குள்ளேருந்து ஸோ அது வந்து அதோடய பீக் அப்படி இருக்கிறது ஏன் அப்படின்னா அந்த வுட்டை வந்து பிரேக் பண்ணி அதுக்குள்ளே இருக்க அந்த வார்ம் எடுத்து சாப்பிடணுன்றக்காக அதோட அதோடய பீக் அப்படி ஷார்ப்பாக பாயிண்டடாக இருக்குது ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கம்பார்ட்மெண்ட் ஸோ இது என்னது பி ஸோ ஒரு தேன் கோடு அப்படின் இல்லையா ஸோ அந்த பி ஹைவ் தான் அது ஸோ இப்படி தான் வந்து ஒரு மேன்மேட் பி ஹைவ் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ வந்து இது மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருவாங்க அதுக்குள்ளே அந்த ஹனி பீஸ் என்ன பண்ணும் அது வந்து ஓவர் கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும் அதுக்குள்ளே வந்து அதோட அந்த ஹனியை அது சக் பண்ணி எடுத்த ஹனியை வந்து அது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும் அதை உள்ளேருந்து வெளியில் எடுத்து அவங்க அந்த ஹனியை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்து தான் இப்போ ஷாப்ஸ்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா ஸோ வந்து இப்படி தான் இருக்கும் அந்த பி வந்து இப்படி தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பாக்ஸஸ் தெரியுதா கீழே வந்து ஒரு மா ஒரு மாதிரி பிங்க்கிஷாக இருக்குது மேலே எல்லோ விஷாக இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட் அந்த பாக்ஸஸ் தெரியுது பார்த்திங்களா ஸோ அது ஓவன்னும் என்னது கம்பார்ட்மெண்ட்ஸ் ஸோ அந்த ஓவர கம்பார்ட்மெண்ட்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ அது இப்படி தான் வந்து அந்த அந்த பி ஹைவை பில்ட் பண்ணியிருக்கோம் பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் இப்போ நம்ம லெசன் நைனோட டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஜாயின் பார்ட்ஸ் ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஜாயின் பார்ட்ஸ் என்னது ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஹேண்டில் இருக்கக்கூடிய எல்போ நம்ம லெக்கில் இருக்கக்கூடிய நீ அப்புறம் நம்ம கீழே இருக்கக்கூடிய ஆங்க்லெட் அப்புறம் மேலே ஷோல்டர் போன் இது எல்லாமே என்னது வந்து நம்மளோட ஜாயின்ட் பார்ட்ஸ் அப்படின்வாங்க ஸோ ஒரு ஒரு பார்ட்டோட இன்னொரு பார்ட்டை வந்து ஜாயின் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல என்னென்னு சொல்லுவாங்க ஜாயின் பார்ட்ஸ் அப்படின்வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு மீட்டிங் பிளேஸஸ் ஸோ இதுவும் என்ன தான் ஒரு போனும் இன்னொரு போனும் ஒரு இடத்துல மீட் ஆகுது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க மீட்டிங் ப்ளேசஸ் அப்படின்வாங்க ஸோ அதுவும் ஜாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்த்தா அந்த நீ ஜாயிண்ட் எல்போ ஜாயிண்ட் ஷோல்டர் ஜாயிண்ட் ஆங்கிள் ஜாயிண்ட் விரிஸ்ட் இது எல்லாமே எனது ஜாயிண்ட் தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் காம்ப்ளெக்ஷன் அப்படின்னா எனது ஸ்கின் கலர்ஸ் ஸோ ரொம்ப காமனான ஸ்கின் கலர்ஸ் என்னென்ன ஃபேர் ஃபேராக என்னது ஒயிட் ஸோ வந்து பிங்கிஷ் ஒயிட்டாக இருக்கும் இல்லைனா எல்லோவிஷ் ஒயிட்டாக இருக்கும் எல்லோவிஷ் கலரில் இருக்கும் பிங்கிஷ் கலரில் இருக்கும் ப்ரௌன் அண்ட் பிளாக் டேன் கலர் ஸோ இதுதான் வந்து காமனானது ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுது ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்குது செகண்ட் ஒன் கொஞ்சம் எல்லோ விஷாக கலந்துருக்கு அதுக்கடுத்து ப்ரவுன் லாஸ்ட் வந்து ஒரு மாதிரி டார்க் ப்ரவுன் மாதிரி பிளாக் மாதிரி இருக்க மாதிரி ஆல்மோஸ்ட் பிளாக் மாதிரி இருக்கான ஒரு கலர் இல்லையா ஸோ நீங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க ஃபேர் மீடியம் டீப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கின் கலர் இருக்கும் இல்லையா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கலர் இருக்குமா ஸ்கின்னோட கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஸ்கின் கலர் தான் என்னென்னு சொல்கிறாங்க காம்ப்ளெக்ஷன் அப்படின்றாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கறது என்னது டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் ஸோ லைட் நார்மல் டேன் ப்ரவுன் டார்க் வெரி டார்க் ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் தானே ஒரே மாதிரி இருக்கா இல்லை ஸோ அந்த ஸ்கின் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை இங்கே காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் மியூசிஷியன் ஸோ என்னது மியூசிக் ப்ளே பண்ணுறவங்கள தான் மியூசிஷியன் அப்படின்னுவாங்க இங்கே நீங்கள் பார்க்க முடியுது ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க இல்லையா ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க ட்ரம்பட் வந்து ப்ளே பண்ணுறாங்க ஒருத்தங்க ட்ரம் வாசிக்கிறாங்க ஃப்ளூட் ப்ளே பண்ணுறாங்க கிட்டார் ப்ளே பண்ணுறாங்க ஸோ இது மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ப்ளே பண்ணுறவங்க தான் என்னென்னு சொல்லுவாங்க மியூசிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் டேஸ்ட் பர்ட்ஸ் ஸோ அந்த டேஸ்ட் பர்டுனால் என்ன அப்படின்னா இது மெயினாக எங்கே இருக்கும் டங்கில் இருக்கும் நம்ம டங் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி டாட் டாட்டாக இருக்கும் ஸோ அதான் என்னென்னு சொல்லுவாங்க டேஸ்ட் பர்ட்ஸ் அப்படின்வாங்க ஸோ இந்த டேஸ்ட் எல்லாம் எங்கே எங்கே எப்படி மாறுதுன்னு பாருங்கள் ஃப்ரண்ட்டில் அதாவது நுனி நாக்கு அப்படின்றாங்களையே ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எஜ்ஜில் என்னவா இருக்குமா ஸ்வீட் டேஸ்ட் தெரியுமா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பாட்டெலாம் ரெண்டு சைட்ஸ்லையும் என்ன தெரியும் சால்ட்டி டேஸ்ட் தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள நாக்கில் உள்ளே இருக்க ஏரியாவில் என்ன தெரியும் சோர் புளிப்பு டேஸ்ட் தெரியும் நல்லா உள்ளே அந்த த்ரோட்டுக்கிட்ட ஜாயின் ஆகுது பார்த்திங்களா அங்கே என்ன தெரியும் கசப்பு பிட்டர் தெரியும் ஸோ இதுதான் அந்த டங்கில் வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஸோ அதான் என்னென்னு சொல்லுவாங்க டேஸ்ட் பர்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ரஃப்னஸ் ஸோ ரஃப்னஸ் தான் என்னது தமிழில் சொர சொரன்னு இருக்குது அப்படின்வோம் இல்லையா தொட்டாவே வந்து ரொம்ப சொர சொரண்ட் இருக்குது ஹார்டாக இருக்குது அப்படின்வோம் ரஃப்பாக இருக்குது அப்படின்னுவோம் சில பேருக்கு என்ன ஆகும் வின்டர் டைமில் கோல்டு டைமில் வந்து அவங்க பாடி ஸ்கின் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் எல்லாம் ரஃப் ஆயிடும் இல்லையா ஸ்மூத்தாக இல்லாமல் அது ஒரு மாதிரி அந்த ட்ரையாக ஃபுல்லாக கை கால்லாம் ட்ரையாக ரஃப் ஆயிடும் தொடும்போதே நம்மளுக்கு ஒரு ப்ளெசென்ட்டாகவே இருக்காது அது மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் பார்க்க முடியுது ஹேண்ட்ஸ் வந்து ரஃப்பாக இருக்குது இல்லையா ஸோ அதுதான் ரஃப்னஸ் அப்படின்றாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கார்போஹைட்ரேட்ஸ் ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் தான் என்னது மாவுச்சத்து தமிழில் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சாப்பிடக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் ஐட்டம்ஸ் என்னது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கும் வீட் ரைஸ் இது எல்லாமே என்னது கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஸோ நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக எடுத்துக்கூடிய சாப்பாடு என்னது இந்த வீட் ரைஸாக நம்ம மெயின் ஃபுட்டாக சாப்பிடுவோம் ஸோ அதான் என்னன்னு சொல்கிறாங்க கார்போஹைட்ரேட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் ஐட்டம்ஸில் கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கும் ஸோ வந்து இதில் மட்டும்தான் இருக்குமானா இல்லை பொட்டேட்டோ இல்லை வந்து கிரவுண்ட்நட் ஆயில் பட்டர் இது எல்லாத்துலேயும் என்ன இருக்கும் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க ஃபேட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் ரெண்டுமே இருக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தோம் இல்லையா அது என்னது அது வந்து எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ் அப்படின்வாங்க நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எனர்ஜி தேவை இல்லையா எனர்ஜி இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாது ஸோ எனர்ஜி கொடுக்கறது எந்த ஃபுட் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ப்ரோட்டீன் ஃபுட் ஹை ப்ரோட்டீன் ஃபுட் அப்படின்னா என்னது க்ரோத் கிவிங் ஃபுட் இது என்ன பண்ணுதான் நம்மளோட ஹைட்டு நம்ம வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுதான் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அஸ்வெல்எஸ் நம்ம மசில்ஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு நம்ம பாடி பில்டிங் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஸோ மசில்ஸ் நல்லா வந்து நல்லா ஹெல்த்தியாக வரணும் நல்லா க்ரோ ஆகணும்னா அதுக்கும் இந்த ப்ரோட்டீன் ஃபுட் யூஸ் ஆகுது ஸோ மோஸ்ட்லி இது எதில் இருக்குன்னா மீட் வெரைட்டிஸில் நான்வெஜ் ஐட்டம் இருக்கு இல்லையா ஸோ மீட் ஃபிஷ் இது எல்லாத்துலயும் எக் இந்த இந்த ஐட்டம்ஸ்லாம் இது நிறைய அந்த ப்ரோட்டீன் இருக்கும் இதை வந்து க்ரோத் கிவிங் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பல்சஸ் நட்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா வெஜிடபிள் வெஜ் ஐட்டம்ல என்னென்ன இந்த பல்சஸ் நட்ஸ் இது எல்லாத்துலையுமே வந்து இந்த ப்ரோட்டீன் அதிகமா இருக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் கம்ப்ளீட் ஃபுட் ஸோ கம்ப்ளீட் ஃபுட்னால் என்னது ஒன்றே தான் அது என்னது மில்க் ஸோ மில்க்கை வந்து கம்ப்ளீட் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க ஏன் ஏன்னா அந்த மில்க்கில் வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குமா விட்டமின்ஸ் மினரல்ஸ் ப்ரோட்டீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா நியூட்ரியன் நியூட்ரியன்ஸும் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த மில்கை வந்து கம்ப்ளீட் ஃபுட் அப்படின்றாங்க அதனால தான் வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அட்லீஸ்ட் ஒன் டே ஒன் கிளாஸ் ஆஃப் அது ட்ரிங்க் பண்ணுன்றாங்க இல்லையா இதுக்காக தான் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து உங்களை அட்லீஸ்ட் ஒன் டே பர் டே வந்து ஒன் கிளாஸ் ஆஃப் மில்க்கை ட்ரிங்க் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஸோ கண்டிப்பாக எவ்ரி டே நீங்கள் ஒன் கிளாஸ் ஆஃப் மில்க் ட்ரிங்க் பண்ணினா உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ஃபுட் கிடைக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஸோ நியூட்ரிஷியஸ் ஃபுட்னா என்ன நம்ம ஃபுட்டில் வந்து எல்லாமே இருக்கணும் இல்லையா எல்லா சத்துமே இருக்கணும் ஸோ அதில் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்துடும் கிரெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்துடும் வெஜிடபிள்ஸில் விட்டமின்ஸ் அண்ட் மினிரல்ஸ் வந்துடும் ப்ரோட்டீன் வந்து இந்த பல்சஸ்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா பல்சஸ் அது எல்லாத்துமே ப்ரோட்டீன் வந்துடும் மில்க் ஒரு கிளாஸ் குடித்தோன்னா டைரி ஸோ இது எல்லாமே எதில் இருக்கோ நம்ம ஒரு ஃபுட் ஐட்டம் இப்போ மார்னிங் ஒரு சாப்பிட்றோன்னா அதுலேயும் இந்த எல்லா நியூட்ரிஷன்ஸ் வரணும் திருப்பி ஆஃப்டர்நூன் லஞ்ச் எடுத்துக்கிறோமோ அதுலேயும் எல்லா நியூட்ரியன்ஸ் வரணும் ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் ஆகிருக்கணும் ஸோ அது எல்லா சத்தும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ஃபுட்டை என்னென்னு சொல்கிறாங்க நியூட்ரிஷியஸ் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் டைஜஷன் ஸோ டைஜஷன்னா என்னது நம்ம ஃபுட்டை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அது ஸ்ட்ரைட்டாக ஸ்டொமக்கு போகுது அங்கே டைஜஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் இன்டெஸ்டைன் மூலிமா வந்து வெளியில் வந்துடுது எக்ஸ்க்ரீட்டாக வெளியில் வந்துடுது இல்லையா ஸோ வந்து அதை தான் டைஜஷன் அப்படின்றாங்க செரிமானம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா அதுதான் டைஜஷன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா மினரல்ஸ் ஸோ மினரல்ஸ் வந்து நிறையா வகைகள் இருக்குது ஸோ இங்கே நம்ம வந்து ஸ்டோன் ஃபார்மேட்டில் பார்க்குறோம் பட் ஸ்டோன் ஃபார்மேட்டில் மட்டும் தான் இருக்குமா இல்லைனா இல்லை நம்ம சாயிலே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் இருக்கும் அஸ் நம்ம ஃபுட் ஐட்டம்ஸில் அந்த சாயில் அந்த பிளான்ட் அப்சார் பண்ணி அந்த ஃப்ரூட்டையோ வெஜிடபிளோ மேக் பண்ணும்போது அந்த மினரல்ஸ் வந்து அந்த ஃப்ரூட்லேயும் வெஜிடபிளையும் மிக்ஸ் ஆயிடும் ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் மினரல்ஸ் இருக்கும் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது பட் இங்கே நீங்கள் பிக்சரில் பார்க்குறது வந்து ஸ்டோன் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது பட் மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே மினரல்ஸ் இருக்கும் அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம போன்ஸையும் டீத்தையும் ஸ்ட்ராங் ஆகுது ஸோ அப்போ இந்த இந்த வைட்டமின்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிசீஸ் வராமல் பாதுகாக்குது நம்மளுக்கு வந்து இன்ஜரிஸ்லாம் இருக்குன்னா ஈஸியாக ஹீல் ஆகிரும் நம்மளுக்கு டிசீஸ் வராமல் ரெசிஸ்டன்ஸ் ஆகிரும் டிசீஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக வராது அதுக்கு தான் தந்த விட்டமின்ஸ் யூஸ் ஆகுது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ரா ஆர் குக்டு ஸோ ரா அப்படின்னா என்னது பச்சையாக குக் பண்ணாமல் இருக்கும் பார்த்திங்களா அதுதான் ரா இங்கே நீங்கள் பார்க்க முடியுதா கேப்சிகம் ஆனியன் பீட்ரூட் மீட் இதெல்லாமே என்னது ராவாக இருக்குது குக் பண்ணாமல் இருக்குது இல்லையா மேலே பொட்டேட்டோ இருக்கிறதெல்லாம் பொட்டேட்டோ ஆரஞ்செல்லாம் ராவாக இருக்குது ஸோ மோஸ்ட்லி நம்ம ராவாக எந்த ஃபுட் சாப்பிடுவோம் ஃப்ரூட் சாப்பிடுவோம் இல்லையா ஃப்ரூட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம் நம்ம அந்த அவுட்டர் ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஃப்ரூட்ஸை வந்து நம்ம சாப்பிடுவோம் அது வந்து ராவாக தான் சாப்பிடுவோம் நம்ம குக் பண்ண மாட்டோம் இல்லையா பட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் குக் பண்ணுவோம் சில இதை வந்து நம்ம ராவாக சாப்பிடலாம் கேரட் டொமேட்டோ இதெல்லாம் நம்ம ராவாக சாப்பிடுவோம் பட் வந்து கண்டிப்பாக குக் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்ற ஃபுட் ஐட்டம்லாம் என்னது நான்வெஜ் ஐட்டம் இல்லையா மீட் ஃபிஷ் எக் இதெல்லாம் நம்ம குக் பண்ணாமல் சாப்பிட முடியாது கண்டிப்பாக நம்ம குக் பண்ணி தான் சாப்பிடணும் அதை குக் பண்ணாமல் சாப்பிட்டோன்னா அதில் இருக்கற ஜேர்ம்ஸ் எல்லாம் நம்ம பாடிக்குள்ளே வந்துடும் ஸோ அதை கண்டிப்பாக குக் பண்ணி தான் சாப்பிட்ணும் ஸோ இந்த பிக்சரை நீங்கள் பார்க்க முடியாது யூடென்சில்ஸில் அந்த பாத்திரத்தில் இருக்கிறது எல்லாமே எனது குக் பண்ணியிருக்கு இல்லையா ஸோ இதில் இருக்க இந்த பிக்சரை நீங்கள் ரெண்டுமே குக் பண்ணது அஸ் வெல் அஸ் குக் பண்ணாத ஃபுட் ரெண்டையுமே பார்க்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் டைஜஸ்டிவ் ஜூஸ் ஸோ டைஜஸ்டிவ் ஜூஸ்னால் என்னது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ஸ்டொமக்கில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆசிட் இருக்கும் ஸோ அந்த ஆசிட் தான் டைஜஸ்டிவ் ஜூஸ் அப்படின்வாங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஹெவியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா மோஸ்ட்லி மீட் ஐட்டம் ஸோ இந்த நான்வெஜ் ஐட்டம் மீட் ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்றோம்ல அது கொஞ்சம் ஹெவியான ஃபுட் ஸோ அது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆக முடியாது ஸோ நம்ம அதை சூ பண்ணி ஃபாலோ பண்ணும்போது இந்த நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய இந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் தான் என்ன பண்ணுது அதை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுது ஸோ இந்த ஜூஸ் இல்லைன்னா நம்மளால் அந்த ஃபுட்டெல்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியாது இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்க முடியுதா ஸோ ஒரு லிக்விட் உள்ளே இருக்குது அதுக்குள்ளே ஒரு மீட் பீஸ் போகுது அது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டைஜஸ்ட் ஆகி ஃபுல்லாகவே அது டிசால்வ் ஆகிடுது மிக்ஸ் ஆயிடுது இல்லையா ஸோ அதை டைஜஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் நம்ம ஸ்டொமக்கில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் டிசீஸ் ஜேர்ம்ஸ் ஸோ டிசீஸ் ஜேர்ம்ஸ்னா என்னது நம்மளுக்கு மோஸ்ட்லி ஃபீவர் கோல்டு அதெல்லாம் வருது இல்லையா அது எல்லாமே எனது டிசீஸ் ஜேர்ம்ஸாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது இங்கே நீங்க பார்க்க முடியுதா ஒரு பாய் வந்து ஸ்னீஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து ஹேண்ட் கட்சி யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஸ்ப்ரெட் ஆகாது சப்போஸ் ஹேண்ட் கச்சிப் யூஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஸ்னீஸ் பண்ணும்போதோ காஃப் பண்ணும்போதோ அவங்க பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஜேர்ம்ஸ் வந்து ஏரில் ஸ்ப்ரெட் ஆகி பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ இந்த ஜேர்ம்ஸால தான் டிசீஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ இப்போவும் நம்ம என்ன என்ன காலகட்டத்தில் இருக்கோம் ஒரு பேண்டமிக்கில் இருக்கும் பேண்டமிக்னு என்னது உலகம் பூரா வந்து ஒரு நோய் ஒரு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது என்னது கொரோனா இல்லையா ஸோ வந்து எல்லாருமே கொரோனா லாக்டவுனில் வீட்டில் இருக்கும் ஸோ அந்த கொரோனான்றது என்னது அது ஒரு டைப் ஆஃப் வைரஸ் இல்லையா ஸோ வந்து அந்த வைரஸ் பேக்டீரியா ஜேர்ம்ஸ் இது எல்லாமே டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸ்டிக்கிங் ஸோ என்னது ஒட்டுறது ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுது சில அனிமல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அதோடய டங்கை யூஸ் பண்ணி அந்த அதோடய ப்ரே அது என்ன ஃபுட்டு சாப்பிடுமோ இன்செக்ட்ஸையோ இல்லை எதையோ வந்து இப்படி டங்கை யூஸ் பண்ணி தான் ஸ்டிக் பண்ணி அந்த ஃபுட்டை இழுத்துடும் ஸோ அந்த டங்கில் வந்து அந்த ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ் அது ஒற்றை தன்மை இருக்கும் அதை வச்சு தான் அந்த ரெப்டைல் இந்த லிஸர்டும் ஃப்ராகும் ஃபுட்டை வந்து எடுத்துக்குது ஸோ வந்து இது இதான் நீங்கள் அந்த பிக்சர் பார்க்குறீங்க டங்கை யூஸ் பண்ணி அந்த ஃப்ளையை வந்து பிடிக்க பார்க்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ வைட்டின் வைட்டமின்ஸ்னா என்னது மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இந்த வைட்டமின்ஸ் இருக்கும் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் ஸோ நோய் வராமல் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அஸ் வெல் அஸ் ஈஸியாக இன்ஜரிஸ்லாம் ஹீல் பண்ணுறதுக்கு ஸோ காயம் ஆடுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது ஸோ மோஸ்ட்லி இது க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் இருக்கும் இங்கே நீங்கள் பார்க்க முடியுது ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் விட்ட விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் இ அண்ட் கே ஸோ எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்களையா ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாடியில் விட்டமின் கன்டென்ட் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸ்பாயில்ட் ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுது ஸ்பாயில்ட்னா எனது டேமேஜான ஃபுட் ஸோ வந்து என்ன ஆகுது கொஞ்ச நாள் அப்படியே நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம் இல்லை ஓப்பனாக வச்சுருந்தோம்னா என்ன ஆகும் இது மாதிரியான ஃப்ளைஸ் ஸோ ஃப்ளைஸ் வந்து அது மேலே உட்காந்து இ அப்படின்னு ஒலையா தமிழில் ஸோ அது என்ன பண்ணும் அந்த ஃப்ளைஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணும் வெளியில் இருக்க ஜேர்ம்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபுட்டு மேலே அப்படியே போட்டுரும் அது அங்கே உட்காரும் போது அப்படியே அந்த ஃபுட்டு மேலே அது போட்டு அந்த ஃபுட்டை டேமேஜ் பண்ணிரும் ராட் பண்ணிரும் ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் அந்த ஃபுட்டை சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க வெளியில் நம்ம போகும்போது மோஸ்ட்லி அவுட் சைட் ஃபுட்டை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது வீட்டில் கிச்சனில் நம்ம அம்மா குக் பண்ண ஃபுட் சாப்பிட்றது நல்லது அப்படியே உங்களுக்கு தவிர்க்க முடியாத சில ரீசன்ஸால நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் கவர்டு ஃபுட் தான் சாப்பிட்ணும் சரிங்களா நீங்கள் எதாவது வெளியில் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அது கவடாக இருக்கான்னு பார்க்கணும் ஃபுல்லாக கவர்டாக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வாங்கி சாப்பிடணும் அப்படி அது கவர்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது மேலே இது மாதிரியான ஃப்ளைஸ் வந்து சிட் பண்ணி ஜேர்ம்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம் அந்த ஃபுட் என்னது ஸ்பாயில்டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நீங்கள் பார்க்க முடியுதா ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடுச்சு இது மாதிரியான ஃபுட்டெல்லாம் நம்ம இன்டேக் பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இதில் வரக்கூடிய லாஸ்ட்டு டி டிக்டேஷன் போடி தான் ரஃபேஜ் ஸோ ரஃபேஜ்னா என்னது ஃபைபர் கண்டென்ட் அதாவது நார் சத்து அதிகமாக உள்ள ஃபுட் ஐட்டம் எல்லாமே வந்து ரஃபேஜ் அப்படின்வாங்க ஸோ மோஸ்ட்லி எதில் இருக்குது இங்கே பாருங்கள் நிறைய ஃப்ரூட்ஸஸ்லாம் இருக்குது இல்லையா ஸ்ட்ராபெரி ஆப்பிள் பனானா அவகேடோ அப்புறம் பாருங்கள் கார்ன் சில வந்து தானிய வகைகள் அப்புறம் பேர் இது எல்லாத்துலேயுமே இந்த கே ப்ரொக்கோலி கேபேஜ் இது எல்லாத்துலையுமே என்ன இருக்கான் இந்த ஃபைபர் கண்டென்ட் பிரெட் ஐட்டம் ஸோ இது எல்லாத்துலேயும் இந்த ஃபைபர் கண்டென்ட் நார் சத்து அதிகமாக இருக்குது இது எதுக்கு யூஸ் ஆகுது ஸோ வாட்டர் அஸ் வெல் அஸ் இந்த ரஃபேஜ் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டை வந்து வெளியில் வெளியேற்றுறதுக்கு யூஸ் ஆகுது வாட்டர் நம்ம அதிகமாக இன்டேக் பண்ணோம் ட்ரிங்க் பண்ணோன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய லிக்விட் வேஸ்ட்டை வந்து அது யூரின் மூலயமா வெளியேற்றிடும் இந்த ரஃபேஜ் இந்த ஃபைபரை அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சாலிட் வேஸ்ட்டை வந்து அது வெளியில் எக்ஸ்கிரீட்டாக வெளியேற்றிடும் ஸோ இந்த ரெண்டுமே இந்த ரஃபேஜ் அண்ட் வாட்டர் வந்து டூ பர்பஸும் யூஸ் ஆகுது ஒன்று என்னது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு இன்னொன்று அந்த ஃபுட்டை வந்து ஆக்குறதுக்கு நம்ம இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அந்த வாட்டரையும் ஃபைபரையும் அதிகமாக எடுத்துகோம் நம்ம வயிறு எப்போவுமே வந்து நம்ம ஸ்டொமக் ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ ஹங்கிரியாக இருக்க முடியாது கம்மியாக சாப்பிடுவோம் ஸோ அந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ரஃபேஜ் அண்ட் வாட்டர் யூஸ் ஆகுது ஸோ இதான் இதோட யூசஸ் ஸோ இந்த செஷனில் இதான் லாஸ்ட் வேர்ட் இதோட இந்த செஷன் ஃபினிஷ் ஆகுது ஸோ கண்டிப்பாக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் லிஸனிங் ஆல் த பெஸ்ட்